வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆப் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளப் ஹவுஸை பற்றி ஒரு ஐடியாவும் கம்ப்ளீட் நாலேஜும் கிடைக்கும். கிளப் ஹவுஸ் லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்ட்டாக ஃபேமஸான ஒரு ட்ராபின் ஆடியோ ஆப்பு. ரொம்ப நாள் ஐஃபோனுக்கு இருந்ததை இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளப் ஹவுஸ் ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் பண்ண உடனே எல்லாருமே உள்ளே போயிட முடியாது, ஒரு இன்வைட் இருந்தால் மட்டும்தான் அது மூலமாக உள்ளே போக முடியும். ஒருத்தருக்கு 5 இன்வைட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. யாருமே இன்வைட் பண்ணாமல் கிளப் ஹவுஸ் ஆப்பில் போனீங்கன்னா அவங்க நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கிளப் ஹவுஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து இன்வைட் வந்திருந்தால் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே இந்த மாதிரி போயிடலாம். நான் ஃபாலோ பண்ணுறவங்களோட குரூப்பு, அதோட ட்ரெண்டிங்கில் இருக்கிற குரூப்பு, அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வந்து மெயின் பேஜில் வந்து காமிக்குது. ஃபஸ்ட் இருக்க தமிழ்நாடு கிளப் ஹவுசிங் நெட்ஒர்க்கிங் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கிறதுல 14 பேர் பேசுகிறாங்க, 132 பேர் கேட்குறாங்க. இதில் மேலே இருக்க ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் பேச முடியும், கீழே இருக்க லிசனர்ஸ்லாம் வந்து அந்த கை மாதிரி இருக்க சிம்பிள் அமுக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாடரேட்டர், மேலே இருக்க ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஸ்பீக்கர்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்த மாடரேட்டர் வந்து அவங்கள வந்து மேலே அப் பண்ணி விடுவாங்க, அவங்களும் ஸ்பீக்கராக மாறிக்கலாம். பேச வேணாம்னு நினைக்கிறவங்க லிசனராக கீழேவும் போய்க்கலாம். லிசனர்ஸ் வெளியே போகும்போது அந்த லீவ் குவயட்லி அப்படின்ட்டுருக்க பட்டன் அமுக்கினா போதும், நம்ம வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போன மாதிரி ஆயிரும். மேலே ஹால்வே அப்படின்ட்டுருக்க பட்டன் அமுக்கினோம்னா நம்ம அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம். வேறு ரூமை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்கவங்க பேசுகிறத நம்ம கேட்கலாம். பாட்டத்துலேயே அந்த லீவ் குவயட்லி பட்டனோ இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு கை தூக்குற மாதிரி ஒரு சிம்பிளும் வச்சுருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக திருப்பி அந்த ரூம்குள்ளே போய்க்கலாம். இதிலே தனியாக தமிழ் ரூம் இருக்குது, ஹிந்தி ரூம் இருக்குது, இங்கிலீஷ் ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஹியர் பண்ணிவிட்டு பிடிக்கலனா லீவ் குவயட்லி கொடுத்து அழகாக வெளியே வந்துடலாம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஃபுல்லாக வந்து மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம லிசனர் கீழே இருந்து கேட்குறவங்க போய் மேலே உட்காந்து பேசலாம், நம்மளுக்கு பிடிக்கலன்னா மேலேருந்து கீழே இறங்கிக்கலாம், இல்லை அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம். இதுதான் இதோட கான்செப்ட். இது ஒரு ரூம், இதில் வந்து கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளப் ஹவுஸ்லேருந்து போகிற டயத்தில் நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஆர்டி ராஜசேகர் சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்திருந்தார், சின்மையை அடிக்கடி வர்றாங்க பிரச்சனைகளை பேச. டைரக்டர் சுசீந்திரன் வந்திருந்தார், அதாவது சாதாரண மக்களும் கிளப் ஹவுஸ் மூலமாக செலிபிரிட்டியாக சாதாரணமாக பேசி கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்க முடியுது. கிளப் ஹவுஸ்ட்டில் ஏதாவது செலிபிரிட்டியில் பேசும்போது அவங்க கேள்விகளை சீரியஸாக வைக்கிறாங்களே தவிர ஒரு அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஹேட்ரேட் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து இதில் வந்து கிடையாது. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேள்வி கேட்குறாங்க, அவங்க கரெக்டாக அதுக்கும் பதில் சொல்கிறாங்க, கேட்கவே கொஞ்சம் ஆரோக்கியமான கான்வோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சாம்ஸ் இருக்கார், ரவீந்தர் இருக்கார். டைரக்டர்ஸ் இன் கான்வர்சேஷன் அப்படின்றது இந்த குரூப்போட நேம். நமக்கு தெரியாத ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸும் இண்டிபெண்டன்ட் மூவி டைரக்டர்ஸும் இதில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனா கல்பாத்தி அதாவது ப்ரொடியூசர் அவங்களும் வந்து இதுக்கு வந்தாங்க. அது தவிர நிறைய ப்ரொடியூசரும் இந்த குரூப்பில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்த குரூப்லன்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பிடி தியாகராஜன் தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து பேசினார். ஸோ அதோட கான்வோ நிறைய பேர் கேள்வி கேட்டு பதில் வாங்கினதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இது தேசபக்தர்கள் ஆன்டி இண்டியன்ஸ் ரூம். அந்த டைட்டில் சம்மந்தமாக வந்து இவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை வர சாதாரண என்டர்டெயின் குரூப் நிறையா இருக்குது, அதாவது வாங்க பழகலாம், டீ கடை, இந்த மாதிரி 2-3 டைட்டில்ஸ் வச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, போனீங்களா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும், அவங்கள பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, யாரை வந்து லவ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஆனால் வந்து லிசனர்ஸை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாரதி ராஜா இருக்கார், கொஞ்ச நேரத்தில் கிச்சடி ரேண்டியும் வந்திருந்தார். ஸோ அவங்க காண்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸும் உள்ளே இருக்காங்க. வணக்கம் ராண்டி.
அவங்க பேசும்போது மைக் சிம்பிள் காணாமல் போயிட்டு அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி வருது பாருங்கள். சில செலிபிரிட்டிலாம் ரொம்ப ரசித்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு சில கேள்விகள் வந்து ரொம்ப பிடிக்குது. இந்த கான்வோ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரொம்ப நேரம் அவங்க வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் மனோஜ் பாரதிராஜா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமைக்க விடுறேன். நம்ம லிசனஸாக இருக்கும் போது நம்ம பவர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு கேட்டாலும் ஸோ ஆடியோ அதுலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் யார் மாற்றி பேசுகிறாங்களோ கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ப்ளூடூத்து ஹெட்செட் மாட்டிட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் பேரை சொல்லும் போது மட்டும் நீங்கள் வந்து க்ளபுகோஸ் ஆன் பண்ணிட்டு மைக் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் பேசலாம். க்ளபுகோஸில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. யாராவது வந்து ஹேட்ரேட்டாக ஒரு ரூம் க்ரியேட் பண்ணிடுறாங்க, இப்போ கிஷோர் கே சுவாமி அவங்க மேட்ராகட்டும், ஒரு சின்மை மேட்ராகட்டும், பிரியாணி மேன் இந்த ஜேசன் அண்டு மைக்கேல் இவங்கெல்லாம் வந்து டோட்டலாக அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, கம்ப்ளீட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சாயந்தரமும் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு குரூப்பை பார்க்குறேன். சில ரூம்ஸில் வந்து யாருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க, யாரோட டேட் போவீங்க, இந்த மாதிரி சில கேள்விகள் வச்சு, அதாவது நிறையா கேர்ள்ஸை வந்து உள்ளே எடுத்து போட்டு அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்குது, ரொம்ப கிளாமரஸாகவும் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடாக பேசுகிறாங்க. அது மாதிரி சில ஓப்பன் மைண்டட் கேம்ஸும் விளாட்றாங்க, அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. தவிர ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அதோடய நேம் பார்த்தீங்கன்னா யுவர் ஒய்ஃப் இஸ் மை ஒய்ஃப். கேட்கும் போதே கேவலமாக இருக்கா, ஆனால் அந்த டைட்டில் பார்த்தாலே உள்ளே என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவீங்க. அதில் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வல்கராக ரொம்ப அடல்ட்டு கண்டென்ட்டாக தான் பேசுவாங்க. அது கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து எப்பா அப்படின் இருக்கும். எல்லாருக்குமே சின்ன ஒரு 2K kids தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. நம்மளால் அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. இந்த டாக்ஸிக் ரூம்ஸ் மாதிரியே இன்னொரு பிரச்சனையும் இந்த ஆப்பில் இருக்குது. அது என்னென்னா இந்த ஆப் வந்து அடிக்கடி கிராஷ் ஆகும், அதோட வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம், நெட்ஒர்க் ப்ராப்ளம் இந்த அடிக்கடி வரும். ஒரு ரூமை விட்டு நீங்கள் கேட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா, அது நீங்கள் 10th ரூம்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா திருப்பி கொண்டு வந்து இங்கே உங்களை 1st ரூமில் வந்து இந்த லிஸ்ட்டு மேலே வந்து டாப்பில் வந்து விட்டுரும். ஸோ திருப்பியும் நீங்கள் மேலேருந்து கீழே வரணும். இந்த மாதிரி ஆப்பில் ஏகப்பட்ட ஃப்ளோ இருக்குது. இன்னும் இந்த ஆப்பை நல்லா டெவலப் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவே நிறைய பேர் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு சின்ன லைனோ இல்லை போஸ்ட்டோ ஒரு ஃபோட்டோ தான் போட முடியும், இல்லை ரியல் கான்வோவே பண்ண முடியும்னு நிறைய பேர் இதை அடிக்ட் ஆகிட்டாங்க. கிரியேட்டர் ரூம் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு க்ளோஸ்டு அப்படின்றீங்கன்னா நீங்கள் யாரை யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட மட்டும் பேசிக்கலாம். சோஷியல்னால் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட மட்டும் பேசிக்கலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அத்தனை பேர்ட்டையும் பேசிக்கலாம். மேலே லெட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இன்வைட் அனுப்பிச்சிக்கலாம். அவங்க ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிட்டு மட்டும் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதிலையும் அக்செப்ட் ஆகிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க க்ளபுஹவுஸ் ஆப்புக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்துடலாம். க்ளபுஹவுஸை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து இன்வைட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு எது எது என்ன அப்படின்றது புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஆப் தான், ரொம்ப கஷ்டமான ஆப்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன குரூப். இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பேசுகிறவங்க ஃபஸ்ட்டு அந்த பத்தியில் இருக்காங்க, அடுத்த பத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்குன் பாருங்கள், அது வந்து நம்ம லிசனர்ஸில் இருக்கோம். ஸோ ரூம்க்குள்ள வச்சு லைட்டாக கேட்டுட்ருக்கோம், லீவ் குவைட்லி கொடுத்துட்டு அழகாக வெளியே வந்துடுவோம். நான் எப்படி க்ளபுஹவுஸ் ஆப்பில் போனேன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு க்ளபுஹவுஸ் இன்வைட் அப்படின்ற இதை வந்து சர்ச் பண்ணேன். அதில் ஓஜி குரூப்னு ஏதோ ஒரு லிங்க் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணது மூலமாக நான் வந்து இன்வைட் ஆகி உள்ளே போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். எல்லாத்துக்கும் மேலே டெக்யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.